வஞ்சர மீன் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அண்ணனுக்கு. விஜய் அண்ணனுக்காக ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் தூண்டில் பிடிச்சிட்டு வந்த மீனை தான் கொண்டு வந்திருக்கோம். அதை நான் வாங்கலைன்னா நான் மனுஷன் இல்லை. இல்லை சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ஜிடி ஹாலிடேஸ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் தளபதி கோல்டன் 50 சப்போர்ட்டட் பை சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அனுஜ் ஸ்டைல்ஸ் விஜிபி மரைன் கிங்டம் ஏ டு பி வெஜ் ரெஸ்டாரண்ட் ஜெயச்சந்திரன் ஈஸ்ட் பார்க் ட்ரெடிஷனல் தாய்லாந்து மசாஜ் ஃபேஷன் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். மேக்ஸிமம் மீனவர்களால் எல்லாரும் விட்டு கொடுத்து பேசுவாங்க. விஜயனை வந்து யாரையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு எங்களை வந்து பேசினார். எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தரை வந்து எங்கள் மீனவ மக்கள் வந்து ஒரு தலைவரை பார்க்குறாங்கடா, அது விஜயனானா தான். பயங்கரமாக நாங்கள் பார்க்குறோம் இன்ன வரைக்கும். எங்களுடைய வல்லங் படகு அதில் வந்து விஜயனோட படம் என்னென்ன படம் வருதோ அந்த படம் எல்லாமே எங்கள் மீனவ மக்கள் வச்சுருக்கிற போட்டில் வந்து ஒவ்வொரு படம் இருக்கும். ஒவ்வொரு டைமும் விஜயண்ணாவை நேரில் போய் பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டு வீட்டு வாசல் முடிய போயிட்டு வருவோம். அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமையலை. எங்கள் வாழ்க்கையவே அப்படியே விஜயண்ணுக்கு அர்ப்பணித்த மாதிரி தான் எங்களுக்கு. நான் விஜயை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போவோம். போகும்போது எங்கள் மேலே வந்து ஒரு வாடை அடிக்கும். வாடை அடித்தா எல்லோரும் ஒதுங்குவாங்க. நாங்கள் பஸ்ஸில் போனால் கூட எல்லோரும் ஒதுங்குவாங்க. அப்பா கையில் நாங்கள் மீனை கொடுக்கோம், நீங்கள் வாங்குவீங்களா இல்லையாண்டு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. இவ்வளோ அன்பாக என் பிள்ளை மேலே இவ்வளோ உயிரை வச்சுக்கிட்டு அதை நான் வாங்கலைன்னா நான் மனுஷன் இல்லை. இல்லை வேறு ஏதாவது கிஃப்டாக இருந்தாலும் எனக்கு என்னடான்னு தெரியல. இது இது வந்து ரியலாக நான் ரியல் சர்ப்ரைஸ். எனக்கு என்ன கண்ணீர் வருது என்ன அடுத்து விஜயன் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரசியலில் வந்து கண்டிப்பாக எங்கள் மீனவர்களுக்கு வந்து ரொம்ப கோரிக்கைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே விஜயனை வந்து நிறைவேற்றணும். இந்த தமிழகத்தை வந்து இன்னொரு வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். முக்கியமாக எங்கள் மக்களை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டாங்களே போதும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றமும் தமிழ்நாட்டில் உருவாகும். ஆடியன்ஸ் அங்கே பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டுருக்கு நம்ம விஜய் சார்க்காக. இன்னைக்கு எஸ்எஸ் எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடி சார். நாங்களாவே பிடிச்சு நாங்களே கொண்டு வந்தோம். விஜயண்ணனுக்கு எங்க கையால மீனை கொடுக்கணும்ட்டு. ஏண்டா விஜயண்ணன் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தரை வந்து எங்கள் மீனவ மக்கள் வந்து ஒரு தலைவரை பார்க்குறாங்கடா, அது விஜயண்ணா தான். பயங்கரமாக நாங்கள் பார்க்குறோம் இன்ன வரைக்கும். எங்களுடைய வல்லம் இருக்குல்ல படகு, அதில் வந்து விஜயண்ணனோட படம் என்னென்ன படம் வருதோ அந்த படம் எல்லாமே எங்கள் மீனவ மக்கள் வச்சுருக்கிற போட்டில் வந்து ஒவ்வொரு படம் இருக்குது. கிள்ளிண்டா கிள்ளிண்டு வரும், பிகில்ண்டா பிகில்ண்டு வரும், சர்க்கார்னா சர்க்கார் வல்லம். இது வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட பரம்பரை வல்லம் மாதிரி. நாங்கள் வந்து விஜயண்ணனை வந்து அப்படி ஒரு உயிராக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு வந்து விஜயன் வர்றது, அடுத்த தலைவராக வர்றது வந்து எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் நான் சொன்னது கரெக்டாகிடுச்சா? இப்படி உயிரை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்கள் மீனவர்களுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜயன்னு பேசின ஒரு பீச்சு வந்து பயங்கரமான ஒரு வைரலாச்சு. எங்களுக்காக அப்படி ஒரு குரல் கொடுத்தாங்க. தமிழக மீனவர்கள் இலங்கையில் போய் குண்டடிப்பட்டும் பிடிப்பட்டும் ரொம்ப பேர் படாத பாடு பட்டு இருந்தாங்க. அதுக்காக விஜயண்ணன் வந்து ஒரு மேடையில் வந்து செம்மையான ஒரு பேச்சு கொடுத்து விஜயண்ணன் வந்து யாரையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு எங்களை வந்து பேசினார். மேக்ஸிமம் மீனவர்களால் எல்லோரும் விட்டு கொடுத்து பேசுவாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையாக பேசுவாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயண்ணன் வந்து ஒவ்வொரு படங்கள்லேயும் பேசுகிற விதமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமும் எங்களை வந்து தலை நிமிர வச்சிச்சு. ஒரு இடத்துல வந்து தலை குனியை விட்டதே கிடையாது எங்களை. நாங்கள் வந்து எங்கே போனாலும் மீனவன்ட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த சர்க்கார் படத்தில் நான் மீனவடா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இன்ன வரைக்கும் எனக்கு புள்ளே இருக்கும். நாங்கள் வந்து தியேட்டரில் வந்து அப்படி கத்தி ஆராவரம் பண்ணோம். அது போக எங்கள் மீனவர் சமுதாயத்தில் எல்லா வேட்டையுமே இந்த ரிங்டோன் தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் யாருக்கு கால் பண்ணாலும் அந்த மீனவன்டா அந்த கெத்தா நாங்கள் பேசுவோம். கெத்தா இன்ன வரைக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் விஜயண்ணா தான். நாங்கள் இன்ன வரைக்கும் அடிச்சு சொல்லுவோம். ரொம்ப 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 நன்றி ரசிகர்கள் சார்பாக, ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃப்ரேமே அதுக்கு சாட்சி. இதோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் பின்னாடி பாருங்க. இதெல்லாம் ஏதோ கடவுள் கொடுத்த வர மாதிரி எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு விஷயம் வந்து ஃப்ரேம்ல இருக்கு. ஆமா, சோ நீங்க கொண்டு வந்த சர்ப்ரைஸ் பாத்துறலாமா? ஆ கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களே ஓபன் பண்ணுங்க. விஜயண்ணனுக்காக ஃப்ரெஷ்ஷா நாங்க தூண்டில பிடிச்சிட்டு வந்த மீனை தான் கொண்டு வந்திருக்கோம்.
ஸ்பெஷலிஸ்டா. வஞ்சர மீன் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அண்ணனுக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அது தூண்டி மீன் அப்படி கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்காக, எங்கள் சமுதாயத்துக்காக ஒன்றே ஒன்று நாங்கள் கேட்டுக்கிறோம், அண்ணனுக்கு இந்த மீனால் பொறிச்சு குழம்புச்சோ கொடுக்கணும். அது எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சமுதாயமே சந்தோஷப்படும். நாங்கள் இன்னும் இன்றைக்கும் எப்பவுமே நாங்கள் பெருமையாக சொல்கிறது, எங்கள் குடும்பங்களில் விஜயன படம் வந்துச்சுன்னா எங்கள் ஊரில் 4 வேன் 5 வேன் பிடிச்சி நாங்கள் வந்து டவுனுக்குள்ளே போய் படம் பார்ப்போம். அப்படி வந்து நாங்கள் வந்து வெறியாக இருக்கோம், தீவிரமாக இருக்கோம். நீங்கள் யாரும் நம்பலைண்டா, நான் வந்து ஒரு வீடியோவை நான் எடுத்து காமிக்கிறேன். எங்கள் ஊர் மக்கள் வந்து விஜயன பேரை வந்து அவங்க சொந்த பேர் கூட வைக்க மாட்டாங்க, அந்த படத்தோட பேர் தான் நாங்கள் வச்சுருப்போம். அவ்வளோ கெத்தாக நாங்கள் வந்து எங்கள் பேர் பிகில் வளம் போது அவன் பேரில் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகில் வளத்தில் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான், சர்க்காரில் இன்றைக்கி வந்து சரியான பாடலை அப்படிம்பாங்க. அதுதான் பேர், அந்த சமாட்டியோட பேர் கூட சொல்ல மாட்டோம் நாங்கள். அவ்வளோ கெத்தாக இருக்கும். நான் அவங்க இன்றைக்கி விஜயண்ணாவை பார்க்குறதுக்கு, அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் விஜயண்ணாவை நேரில் போய் பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்டு வீட்டு வாசல் முடிய போயிட்டு வருவோம். அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமையலை. அப்படி ஒரு வாய்ப்புலாம் அமைச்சிச்சுன்னா எங்கள் வாழ்க்கையவே அப்படியே விஜயண்ணுக்கு அர்ப்பணித்த மாதிரி தான் எங்களுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்டேஜில் எப்படி பேசணும் எனக்கு தெரியலை. ரொம்ப அழகாக பேசுனீங்க, இதை விட அழகாக யாராலையும் பேச முடியாது. ஸோ உங்கள் கையால் இதை வந்து நீங்கள் சாருக்கு கொடுத்துருங்க, கண்டிப்பாக இது வீட்டுக்கு போகும். இது குழம்பாகி அண்ணன் சாப்பிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க உங்ககிட்ட. பிடிக்க முடியாது. நான் விஜயை பார்க்கறதுக்கு, நீங்கள் பார்க்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. அப்படியே நானும் இங்கே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு இதாக இருந்துச்சு, அப்பா கையில் நாங்கள் மீனை கொடுக்கோம், நீங்கள் வாங்குவீங்களா இல்லையான்ட்டு ஒரு கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இதை கையில் வாங்கிட்டீங்க பார்த்தீங்களா, அப்போவுமே என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்கள் வந்து எங்கள் மேலே வந்து எவ்வளோ ஆசையாக எவ்வளோ பாசம் இருக்கீங்க, இவ்வளோ அன்பாக என் பிள்ளை மேலே இவ்வளோ உயிரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாழ்ந்துருக்குறீங்க. அதை நான் வாங்கலைன்னா நான் மனுஷன் இல்லை இல்லையா. எல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு, நாங்களாம் கொடுத்து வச்சுருவோம். உண்மைக்குமே நான் சொல்கிறேன், இன்னமே எப்பவுமே ஸ்டேஜில் நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து நான் வந்து கடலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போவோம். போகும்போது எங்கள் மேலே வந்து ஒரு வாடை அடிக்கும், வாடை அடித்து எல்லோரும் ஒதுங்குவாங்க. நாங்கள் பஸ்ஸில் போனால் கூட எல்லோரும் ஒதுங்குவாங்க. ஆனால் விஷயம் நான் அந்த படத்தில் வந்து நான் மீன் வடன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் நாங்கள்லாம் லைவாகவே வச்சுருந்தோம். எல்லோரும் ரிங்டோன்லேயுமே இருக்கும். அவ்வளோ கெத்தாக இருக்குது எங்களுக்கு. என்ன அடுத்து விஜயன படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அரசியலில் வந்து கண்டிப்பாக எங்கள் மீனவர்களுக்கு வந்து ரொம்ப கோரிக்கைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே விஜயனை வந்து நிறைவேற்றணும். எங்கள் மீனவ மக்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி இந்த தமிழகத்தை வந்து இன்னொரு வேறு மாதிரி கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். முக்கியமாக எங்கள் மக்களை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டாங்களே போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு என்ன கண்ணீர் வருது, கழுகு தான் வருது. இப்படியாப்பட்ட பசங்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் சார்பாக இப்போ உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன், சொல்லிக்கிறேன். நீங்கள் நினச்ச மாதிரி, ஏன்னா விஜயுடைய அம்மா இவங்களுக்கு ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப மீனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்களை பண்ண சொல்லி விஜய்க்கு அனுப்பி உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றமும் தமிழ்நாட்டில் வருவா. கண்டிப்பாக சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் வந்து எங்கள் அண்ணனுக்காக கிஃப்ட் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது வேறு ஏதாவது கிஃப்டாக இருந்தாலும் எனக்கு என்னடான்னு தெரியல. இது இது வந்து ரியலாக நான் ரியல் சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியமான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறீங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் சாரை வந்து காட்லி சைல்டு அப்படின்னு வந்து அவங்க மிஸ்ஸு கூப்பிடுவாங்களாம். ஏன், அதன் எதனால் அப்படி கூப்பிட்டாங்க? அது காதை கொடுங்க மிஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டு காதில் தான் பேசுவார். பாலலோக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட கேட்காம தான் அப்போவே பேசுவார். அதனால் காட்லி பாய்ன்னு சொல்லுவாங்க. அது மீனா மிஸ் அவங்க சொல்லுவாங்க, காட்லி பாய், காட்லி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு தன்னடக்கமாக அப்போவே இருந்திருக்காரு. ரொம்ப சமத்து குழந்த. ஆமாம், ஸ்கூலில், ஆமாம்மா, ஸ்கூலில் வந்து அவனுக்கு ரொம்ப நல்ல பேர், ரொம்ப நல்ல பேர். குழந்தையிலேருந்து அப்படியே சார் டீனேஜர் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் ஏதாவது ஒரு பிஹேவியரில் இல்லை ஹேபிட்ஸில்? லைக் 18 இயர்ஸில் நடிக்க வந்துட்டாரே, அதனால் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன்
ப்ரொஃபஷன்ல இதில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்த ரெண்டு பேருமே பிஸியாக தான் இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜுக்கு வரும்போது அது ஒரு பெரிய இது. விஷ்காம் படிக்க வச்சேன் நான். அப்போ தான் லோயலாவில் வந்து விஷ்காம் ஆரம்பித்து ரெண்டாவது வருஷம், அது ரெண்டாவது பீரியட். ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் ஒரு கோர்ஸாக இருக்குங்கள அந்த டைம். அது அந்த விஷ்காம் வந்து லோயலாவில் தான் முதல்ல ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் நான், சென்னையில். ஸோ அந்த அந்த கோர்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. எப்படி இப்போ ஐடிக்கு ஒரு பெரிய டிமாண்டு, அந்த மாதிரி அந்த அந்த பீரியடில் அதுவும் லயலா காலேஜில் விஷ்காம்க்கு விஷுவல் கம்யூனிகேஷன் அதில் ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. அதுக்கு சீட்டு வாங்கிறதுக்காக இவ்வளவுக்கும் என்னுடைய ரிலேஷன் தான் வந்து பிரின்ஸிபலாக இருந்தார். அப்போது நாங்கள் க்யூவில் போய் நின்று சீட்டு வாங்க போய் 2-3 தரம் போய் நின்று அந்த சீட்டு வாங்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சீட்டு வாங்கணும். ஒரு வருஷம் தான் படித்தார். ஏன்னா அதுக்குள்ளே அவருக்கு அந்த அந்த 1 இயரில் அவருக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் விஜய்க்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். காலேஜ் இல்லாத டைமில் வீட்டுக்கு வருவாங்க பசங்க, அவர் ரூம்குள்ளே கதை உடைச்சிக்கிட்டு அத்தனை பேரும் எல்லாரும் பேசி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பார், சிரிப்புச்சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மற்றவங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க அந்த டைமில், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்ல நல்ல நிலைமையில் இருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு தெரியும். அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கு வரைக்கும். அதனால் நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய. அந்த நடிக்கணும்னு சொன்னப்போ என்ன ரியாக்ஷன்னு கேட்டிங்களே, உங்களுடைய மனநிலை எப்படி? இப்படி ஃபஸ்ட் இயர் நாங்கள் சேர்த்து விட்டோம், செகண்ட் இயர் போனோம் இல்லையா. அந்த அந்த டைமில் ஒரு நாள் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா நான் நடிக்கணும், நான் காலேஜுக்கு போகல அப்படின்னு சொன்னார். உங்கள் அப்பாட்ட சொல்கிறா அப்படின்னா அவர் வந்து என்கிட்ட சொன்னார், இல்லை இல்லை அதாவது 3 வருஷம் முடிச்சிருப்பா, விஷ்கா முடிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படியும் தமிழில் தான் டைலாக் பேச போகிறேன், அதுக்கு இந்த படிப்பு போதும்ன்ட்டான். அப்படி வந்து என்கிட்ட அவர் சொன்னப்போ எனக்கு ரியலாக ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 81 டைரக்டர் ஆனேன், 91 நடக்குது 10 இயர்ஸு. இந்த 10 இயர்ஸில் ரெண்டு படம் சும்மா குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வச்சுருக்கேன். சின்ன விஜயகாந்த் சார், சின்ன விஜயகாந்தா வெற்றின்ற படத்தில் முதல் படமே, அந்த படத்தின் டைட்டில் பாருங்கள், வெற்றி. வெற்றி அது அமைஞ்சது, அது அந்த வெற்றி. அப்புறம் சட்டம் ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறேன், சட்டம் ஒரு விளையாட்டு. அதெல்லாம் கலைஞர் டயலாக் பேசுகிறார். அந்த வயசுலேயே கலைஞர் தான் டயலாக் எழுதினார் அந்த படத்துக்கு. அதுக்கு அந்த கலைஞர் வசனத்தை அந்த இதெல்லாம் கொடுப்பேன், எல்லாருக்குமே கிடைக்காது. இது நினச்சி பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஒரு 7-8 வயசில் கலைஞர் எழுதின வசனத்தை இவர் பேசுகிறார். அப்போ எனக்கு அவ்வளோ, அப்போல்லாம் கலைஞர் டைலாக்னால் எப்படின்னு நினச்சி பாருங்கள் நீங்கள் இல்லையா. அப்படி அந்த அந்த படம். 3வதும் கலைஞர் வசனத்தில், இது எங்கள் நீதி. ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஒரு 7 ஸ்டூடெண்ட்டு, டாக்டருக்கு படிக்கணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், பட் முடியலை. அப்படி ஒரு கேரக்டர் பண்ணார். அப்படி இதான் இருந்தாரே தவிர மற்ற என்னுடைய ஷூட்டிங் எதுக்குமே அவர் வந்தது கிடையாது. இந்த 10 வருஷத்தில் பசங்களை கூட்டிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு செட்டுக்கு வர்றது, ஷூட்டிங் பார்க்குறது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சினிமாவில் சினிமா படிக்க வைக்கிறோம், விஷ்காம் படிக்க வைக்கிறோம், பட் சினிமாவில் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிங்கில் விஜய் சாருக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்தது. ஸோ பத்திரிகையிலே வந்து நிறைய எழுதினாங்க,
ஈவன் விக்ரம் சார் வந்து ஒரு ஷோவில் வந்து அப்படி எழுதினதுக்கும் அப்புறம் அதே புக்கில் வந்து அட்டை படத்தோட விஜய் சாரை பற்றி ஒரு வரலாறு எழுதினதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த கிரிட்டிசிசம் வரும் போதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே மேக்சினில் வந்து என்றென்றும் விஜய்னு ஒரு தொடர் ஒன்று விஜய் எழுதி வந்தது. கிரிட்டிசிசம்லாம் வந்து நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அது நம்ம வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த டைமில் வந்து இவருக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் இல்லை, அதனால் கொஞ்சம் கோபம் வந்தது அந்த டைமில். பட் அதுக்கப்புறம் அதே பத்திரிகையில் கூப்பிட்டு என்றென்றும் விஜய்னு ஒரு தொடர் விஜயவே எழுத வச்சாங்க. சரி, நம்ம வந்து எப்பவுமே எல்லாருக்கிட்டேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் இல்லைம்மா, அதனால் நம்ம வந்து ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. அதான் என்னோடய இது, அது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அப்படி ஒரு விமர்சனம் வந்ததுனால தான் இன்னைக்கு விஜய் இப்படி இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆரம்ப காலங்களில் உன்னால் முடியாதுறான்னு யாராவது சொல்லி பாருங்க. உங்களையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உன்னால் இது முடியாதுமா அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு வெறி வரும்ல, ஒரு ஃபயர் வரும்ல, முடிச்சு காட்டணும் அப்படின்ட்டு இல்லையா? முடிச்சு காட்டணும் அப்படின்னு, அதை செஞ்சு காட்டணும், செஞ்சு காட்டணுன்ற வெறி வரும்ல, அதுதான் கிரிட்டிசிசம். அந்த கிரிட்டிசிசம் இல்லாதவங்க மேலே வர முடியாது. ஸோ விஜய் அப்படி எடுத்துக்கிட்டார். அது எந்த முகத்தை பார்க்க முடியாதுன்னு எழுதுனியோ அந்த முகத்தை இன்றைக்கி உலகத்தமிழர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கள்ல. Behind Woods தளபதி கோல்டன் 50 டைட்டில் ஸ்பான்சர் சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட், சப்போர்டட் பை சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை அமிர்தால ஈஸியா படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP மெரைன் கிங்டம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வாரியம். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட், உங்கள் பசி யார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன், இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு, தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ், ஈஸ்பா, எ ஃபேமிலி ரெஜினுவேஷன் சென்டர், சென்னை அண்ட் கோயம்புத்தூர், ஃபேஷன் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் GT ஹாலிடேஸ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் தளபதி கோல்டன் 50, சப்போர்ட்டட் பை சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், அனுஷ் ஸ்டைல்ஸ், VGP மரைன் கிங்டம், A2B வெஜ் ரெஸ்டாரண்ட், ஜெயச்சந்திரன், ஈஸ்பா ட்ரெடிஷனல் தாய்லாந்து மசாஜ், ஃபேஷன் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்.